இந்த இஃப் நெஸ்டட் இஃப் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ஒரு ட்ரிக் வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இந்த மாதிரி மல்டிப்புள் லைன்ஸ் நம்ம எழுதுறதுக்கு பதிலாக ஒரே லைனில் இந்த சிங்கிள் லைனில் ஷார்ட்டாக எழுத முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது பண்ண முடியும் அண்ட் அதுக்கு பேர் வந்து டேர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது தான் ஸோ அதெல்லாம் இப்போதான் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இந்த இடத்துலாம் டேர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன செக் பண்ணணும் சிம்பிளாக ஏஜ் வந்து லெஸ் தேன் எயிட்டீன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சைல்டு அப்படின்னும் கிரேட்டர் தேன் எயிட்டீன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடல்ட்டுன்னு ப்ரிண்ட் பண்ணணும் இப்படி வந்து எடுத்துக்கலாம் ஓகேயா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ரிண்ட் அப்படிங்கிறதுல டேரக்டாக நம்ம கொடுத்துடலாம் என்ன கொடுக்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட என்ன ப்ரிண்ட் பண்ணணுமோ அந்த கண்டிஷனை வந்து ஃபஸ்ட் சொல்கிறோம் ஓகேயா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஃப் ஏஜ் வந்து லெஸ் தேன் எயிட்டீனாக இருந்தால் என்ன பண்ணணும் அந்த வேல்யூவை முதல்ல கொடுக்கணும் அதாவது இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும் அதை தான் முதல்ல சொல்லணும் ஸோ இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் சைல்டு அப்படிங்கிறத நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் ஒரு அவுட்புட்டாக கொடுக்கணும் ஸோ அதனால் அதை முதல்ல கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இஃப் இப்போ இந்த கண்டிஷனை கொடுக்கணும் என்ன ஏஜ் வந்து லெஸ் தேன் எயிட்டீன் இதுதான் நம்மளோட கண்டிஷன் ஓகேயா ஸோ இதை முதல்ல கொடுத்துட்டோம் ஓகே ஸோ சைல்டு அப்படிங்கிறத அவுட்புட்டாத்தா இஃப் ஏஜ் வந்து லெஸ் தேன் எயிட்டினாக இருந்தா அப்படி இல்லைன்னா எல்ஸ் எல்ஸ் எனக்கு எதை அவுட்புட்டாத்தா அடல்ட்டாக அவுட்புட்டாத்தா ஸோ இந்த மாதிரி இஃப் எல்ஸ் தான் ஆனால் ஒரே லைனில் நீங்கள் எழுதிடலாம் இப்படி எழுதுறதுக்கு பேர் தான் இந்த டர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ மற்ற லாங்குவேஜஸ்லாம் இந்த டேர்னரி ஆப்ரேட்டராக கொஸ்டின் மார்க் அண்ட் கோலன் வந்து யூஸ் பண்ணுவாங்க பைத்தான் அப்படி இல்லாமல் டேரெக்டாக இஃப்எல்ஸே வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஓகேயா சரி ஓகே ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் ஏஜ் லெஸ் தேன் எயிட்டீனாக இருந்தால் சைல்டை பிரிண்ட் பண்ணு எல்ஸ் அடல்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம் ஸோ இந்த எயிட்டீன் இது வந்து லெஸ் தேன் எயிட்டீன் கிடையாது ஸோ அதனால் அடல்ட் தான் ப்ரிண்ட் ஆகும் இங்கே பார்த்திங்கன்னா அடல்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு இப்போ நான் அந்த எயிட்டை வந்து இது பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ப்ரிண்ட் பண்ணால் சைல்டு அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும் ஓகே ஸோ ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும் இஃப் இந்த கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்டிஷனும் சொல்கிறோம் எல்ஸ் இதை பண்ணுங்கிறத சொல்கிறோம் ஸோ இப்படி வந்து நீங்கள் ஷார்ட்டாக ஒரே லைனில் உங்களால் பண்ண முடியும் நீங்கள் இதே மாதிரி இந்த நெஸ்டட் இஃபையும் நீங்கள் வந்து இது உள்ள கொடுக்கலாம் ஓகே ஸோ இப்போ இந்த இதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு இந்த எஃப் கண்டிஷன் அந்த மாதிரி அந்த எல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நெஸ்ட டிஃப்பை ஒரே லைனில் பண்ண மாதிரியும் பண்ணலாம் ஓகேயா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது உங்களோட சேலஞ்சாக எடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது இங்கே இருக்கிற இந்த எக்ஸாம்பிளை அப்படியே இந்த டேர்னரி ஆப்ரேட்டர் மெத்தடை வச்சு பண்ண முடியுமாங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ண முடியும் நீங்கள் அதை ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் ஓகேயா